கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்நாளில் நாங்கள் எங்களது மனமார்ந்த எங்களது உள்ளார்ந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதில் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது என் தேவன் எங்களுக்கு கொடுத்த புதுமான வார்த்தை வரிகள், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று மார்ச் 18, 2019 கொடுத்த அந்த வரிகள் இன்றுவரை நான் மறக்க இயலாது. நாங்கள் நிறுவனத்திலே உண்மையாக உத்தமமாக கடவுளுக்கு பயந்து நாங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் இறைவன் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் பிறருக்கு தைரியம் ஊட்டினால்தான் நமக்குள் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். இந்த வரிகளோடு எங்களோடு கூட கைகோர்த்தவர் அன்னார் டாக்டர் ஜோதிபால் அவர்கள். அவர்கள் எங்களிடத்தில் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் ரிபப்ளிக் டே அந்த நாளில் அவர்கள் செய்து சாதித்த ஒரு சில நல்ல வரிகளை எங்களால் மறக்க இயலாது. கொடியேற்றுவிட்டு என் மாணவ கண்மணிகளுக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லி சென்றார். அவர் மறைந்தார். ஆனாலும் அவரது வார்த்தைகள் எங்கள் எண்ணங்களிலே நிழலாடிக்கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து நாங்கள் யார் அணுகலாம், என்ன செய்யலாம் என்று யோசித்தோம். நிறுவனத்திலே மாணவ கண்மணிகளுக்காக ஏதாகில் நற்காரியங்கள் செய்வதற்கு தேடிய சமயத்தில் எங்கள் கண்களிலே ரெவரன் ஃப்ரெட்ரிக் தானுப்பிலே ஐயார்கள் ஐயா அவர்கள் மிகப்பெரிய உதவி செய்தார். அவர்கள் எங்களிடத்தில் வந்து உற்சாகமூட்டி மாணவ கண்மணிகளுக்கு முயற்சிக்கு ஈடாக தன்னம்பிக்கை தரும் மருந்து உலகில் வேறு எதுவும் இல்லை என்ற கருத்தை சொல்லி, எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு காலம் நமக்கு தரும் கடன் கொடுக்கின்ற எல்லாமே வாய்ப்பு தான், வாய்ப்பை நன்றாக பயன்படுத்துங்கள் என்று உற்சாகமூட்டியவர் அவர் அடிக்கடி எங்களோடு வந்து இன்று வரை மாணவ கண்மணிகளுக்கு நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை நாங்கள் மறக்க இயலாது. அவர்கள் செய்த உதவிகளுக்கு நன்றிகளை கூறுகிறோம். வேறு வார்த்தைகள் எங்களிடத்தில் இல்லை. August 15 அன்று வந்து கொடியேற்றி மாணவ கண்மணிகளுக்கு பரிசு கொடுத்து எங்களையும் உற்சாகப்படுத்தி இன்று வரை எல்லா விதத்திலும் தோளோடு தோல் கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள், ரெவரன் ஃப்ரெட்ரிக் தானுப்பிள்ளை ஐயா அவர்கள். அதற்கடுத்து செப்டம்பர் மாதத்திலே மாணவ கண்மணிகளுக்கு நற்காரியங்களையும் நற்கருத்துக்களையும் நீதிகளையும் பொதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். எங்கள் மத்தியிலே ஜான் செல்வகுமார் அண்ணன் அவர்கள் குடும்பமாக இருந்து பல நேரங்களில் மாணவ கண்மணிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நல்ல செயல்கள் நம் உள்ளங்களை எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும், நல்ல வழிகாட்டுங்கள், அது அன்பின் வடிவமாக காட்டுங்கள், நீங்கள் உபதேசிப்பதை விட வாழ்ந்து காண்பிப்பது நல்லது என்பதை அடிக்கடி பேசுவார். இப்படி தன் வார்த்தைகள் வரிகளால் மாணவ கண்மணிகளுக்கு நல்ல விஷயங்களை போதித்து கொண்டே இருக்கிறார். இன்று வரை எல்லா விதத்திலும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அடுத்து நாங்கள் மாணவ கண்மணிகளுக்கு நிறைய ஆக்டிவிட்டி செய்து கொண்டிருந்தாலும் கவிதை ப்ரோக்ராமுக்காக யோசித்த சமயத்திலே ஒரு திடீரென்று உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எனது மாணவர் தகப்பனார் அவர்கள் வந்து இந்த கவிதை ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி கொடுத்தார். அதற்கடுத்து ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். மிஸ்டர் ஜெயபால் அண்ணன் அவர்கள் வந்து நிறைய கடமைகள் மத்தியிலே தன்னுடைய கடமைகள் மத்தியிலும் கூட வந்து மாணவ கண்மணிகளுக்காக நிறைய விஷயங்களை செய்து காண்பிட்டார். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் மட்டுமல்ல, ஆக்டிவிட்டீஸில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க. நமது சிந்தனைகளே நமது முன்னேற்றங்கள் திறவுகோள், நமது சிந்தனைகளே நமது முன்னேற்றங்கள் திறவுகோள் என்ற வரிகளுக்கிணங்க காலை மாலை இரண்டு நேரத்திலும் நாங்கள் திட்டமிட்டு செமினார் நடத்தினோம். ஜெயபாலண்ணன் அவர்கள் வந்து எங்களோடு கூட திட்டத்தட்ட 2.5 மணி நேரம் உதவி செய்தார். அடுத்து சாம்சன் அண்ணன் பிரதர் அவர்கள் வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செஞ்சாங்க. மறக்க முடியாது. பீத்தோதவன் இசை மேதை தான், ஆனால் அவருக்கு காது கேட்காது. ஹெலன் கில்லர் பிறவிலேயே குறைபாடு தான், ஆனால் அவள் பிறவிலேயே குறைபாடாக பிறந்த ஒரு பெண்மணி. பேராசிரியர் கூட திக்குவாய்தான். அவர்கள் கடமைகள் செய்வதில் ஒருபோதும் தடை ஏற்பட்டதே இல்லை. நாமும் கூட நம் கடமைகளை சிறப்பாக செய்ய முயற்சி செய்வோம். அடுத்து கடவுளின் அன்பை சொல்வதற்காக எங்கள் மத்தியிலே அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குழந்தை மிஸ்டர் ரூபன் அவர்கள் மாணவ கண்மணிகளோடு கைகோர்த்து நிறைய நேரங்களில் செலவு செய்து கொண்டிருக்கிறார், அடிக்கடி வருகிறார். அதற்கடுத்து செமினார், மெடிக்கல் செமினாரை பற்றி மிஸ்டர் சரவணன் ரெப்ரசன்டேட்டிவ், ஆயுஷ்
மெடிக்கல் கம்பெனியிலேருந்து வந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறார். நிறைய மாற்று சிந்தனைகளை விதைத்து சென்றவர். அதுபோல் அதே போல் ஹோலி லைஃப் என்பதை பற்றி மிஸ்டர் ஜான் செல்வகுமார் அண்ணன் அவர்கள் வந்து எங்களோடு உருவாடி கொண்டிருந்தார். மாணவ கண்மணிகளுக்கு நிறைய விஷயங்களில் வழிகாட்டி கொண்டிருந்தார். நிறைய பாதைகளை மாணவ கண்மணிக்கு அமைத்து கொடுத்தவர். அடுத்து ஃபேர்வெல் டே என்று திட்டமிட்டோம். அதில் மிஸ்டர் ராஜன் அவர்கள் ட்ரூ வே லைஃப் லெசன் என்பதை பற்றி அவர் தனது குழுவினரோடு கூட வந்து எங்கள் மத்தியிலே மாணவ கண்மணிகளுக்காக எங்களோடு கூட நேரங்களை செலவு செய்தார். அதை மறக்க இயலாது. அந்த நாளில் நிறைய விளையாட்டு ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருந்தோம். பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபேர்வெல் டே அன்றைக்கி மறக்க இல்லாது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அதுக்கடுத்தது நேச்சர் பத்தி பேசணும்னு ஆசைப்பட்ட நேச்சர் இயற்கை பற்றி பேசும்போது இயற்கையே ஒரு அற்புதமான மருந்து. அந்த மருந்தின் ஆள் தத்துவத்தை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று செமினார் செய்தவர் அந்த நாள் அருள் பிரகாஷ் அவர்கள், எனது மாணவர் தான். இந்த நாளில் கட்சியில் இருந்தால் கூட இங்கே வந்து எங்களோடு கை கோர்த்து கட்டாயம் சமூகப்படியை நாம் அக்கறையோடு செய்வோம் என்று மாணவ கண்மணிகளுக்கு நல்ல விதைகளை விதைத்து சென்றார். அதற்கடுத்து சோசியல் ஆக்டிவிட்டீஸாக மெடிக்கல் கேம்ப் பண்ணோம். சிஎஸ்ஐ முத்தம்பட்டி வாழப்பாடி இடத்துல மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடத்துறதுக்கான உதவி செய்தார். ஃப்ரீ டியூஷன் நடத்துறதுக்கு உதவி செய்தார். ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க காம்படிஷன், இந்த ஆண்டு விழாவிற்காக இந்த மூன்றாம் ஆண்டு அடியெடுத்து வைத்து இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டது. மூன்றாம் ஆண்டு அற்புதமாக செயல்படுத்த வேண்டும், செயல்பாடுகளில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மாணவ கண்மணிகளுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரம், செஸ், கோலம், பேட்மிண்டன், டிராயிங், ஜிடி குரூப் டிஸ்கஷன், குயிஸ், நிறைய ஆக்டிவிட்டி, எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச், அரட்டாரிக்கல் எல்லாம் வச்சுருந்தோம். அதுக்கான காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க.
நான்.